हाय हेलो फ्रेंड्स वेलकम टू पोन्मगल वीडियो इनके नम्मलोड चैनल अरचि विट्ट सांबार एप्पडी सेय्यदुन्नु सोल्लुदान पार्क्क पोरोम वांग वीडियो कुल्ल पोय पार्क्कलाम நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்திடலாம் ஒரு கைப்பிடி அளவு தனியா எடுத்துக்கிறேன் அதை நல்லா போட்டு வறுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன் அதை தனியா எடுத்து வச்சிரறேன் அதுக்கப்புறம் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் போடுறேன் அது நல்லா வறுந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா வெந்தயம் போட்டு வறுத்துக்கிறேன் அப்புறம் ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் தனித்தனியா போட்டு வறுத்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி பெருங்காயம் ஒரு கட்டி போட்டு அதை பொரிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துறேன் அந்த எண்ணெயிலே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கறேன் நல்லா வதக்கிக்கறேன் இந்த கேப்ல நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிறத மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதல வந்து நான் பூசணிக்காவும் கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ரெண்டு காயையும் நான் போட்டு சாம்பார் வைக்க போறேன் நம்ம சாம்பார்க்கு எந்த காய் வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் முருங்கக்காய் கத்திரிக்காய் காம்பினேஷனும் நல்லா இருக்கும் பீன்ஸ் கேரட் கூட போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு கூட போடலாம் காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதை வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் அது வேகற அளவுக்கு இப்போ நான் அதை மூடி போட்டு மூடி வச்சிருக்கேன் பாருங்க காய் நல்லா வெந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் ஏற்கனவே 1 கப் தோரம் பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன் அதை நல்லா மசிச்சு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா கொதிச்சதும் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு அதை நல்லா கரைச்சு அதல mix பண்ணிக்கிறேன். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா வெல்லம் எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் நம்மளோட சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிச்சு. இதுக்கு மேல கொத்தமல்லி இருந்தா கொஞ்சமா கட் பண்ணி தூவிக்கலாம். நல்லா வாசனையா இருக்கும். என்கிட்ட இல்ல அதனால நான் அதை யூஸ் பண்ணல. இப்போ சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிச்சு. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல டேஸ்டா இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட சேனல்ல கிவ் அவே போயிட்டு இருக்கு கண்டிப்பா கலந்துக்கணும் அதோட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் நீங்களும் இந்த சாம்பார் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லணும் பை ஃப்ரெண்ட்ஸ்